கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நற்செய்தி நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு உன்னதமான சத்தியத்தை நமக்கு போதிக்கின்றது. அது என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் என்பதையும் பரலோகத்தினுடைய சொந்த மக்கள் என்பதையும் நாம் மறந்து விடுகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. கண்ணுக்கு காண்கின்ற இந்த உலகத்தை நிஜம் என்று நம்பி கண்ணுக்கு காணாத பரலோகத்தை இல்லை என்று நினைத்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அதை பெற்றுக்கொள்ளவும் அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதை விட்டுவிட மனமில்லாமல் ஐயோ 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 என்று இந்த உலகத்திலேயே நாம் கட்டப்பட்டு விடுகிறோம். இப்படிதான் இன்றைக்கு சுவிசேஷத்தில் ஒரு இளைஞன் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஓடி வருகிறான். அவனுக்கு பெயர் சுவிசேஷத்தில் வழங்கப்படவில்லை. ஒரு வாலிபன், ஒரு மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவின் முன்பாக முழங்காலில் இருந்து அவன் கேட்ட ஒரு காரியம் என்னவென்றால், நித்திய வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முடிவில்லாத வாழ்வை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்கிற கேள்வி மிகுந்த ஞானம் நிறைந்த ஒரு கேள்வி. முடிகின்ற வாழ்வை பற்றி அல்ல, முடிவில்லாத வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு கேள்வியை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கேட்போம் என்றால், அந்த முடிவில்லாத வாழ்வு அதை அடைகின்ற வழியை இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று கற்றுத்தருவான். அவன் கேட்ட கேள்விக்கு ஏசாயா சொன்ன பதில் என்னவென்றால், 10 கட்டளைகளை கடைபிடி. 10 கட்டளைகளை சரியாக கடைபிடி. அப்ப அவன் சொன்னான், சிறு வயது முதலே நான் இவற்றையெல்லாம் கடைபிடித்து வருகின்றேன். அப்படியா? ஆனால் உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது மகனே. உன் சொத்தை விற்று அதை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை வந்து பின் செல். முடிவில்லாத வாழ்வை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வழி, இந்த உலகத்தின் மேல் நாம் எதன் மேல் பற்று வைத்திருக்கிறோமோ அந்த பற்றை உதறி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். முடிவில்லாத வாழ்விற்கு ஒரே ஒரு வழி இயேசு. நானே வழி. இந்த வழியில் நடப்பதற்கு எனக்கு நானே கட்டிக்கொண்டிருக்கிற சங்கிலிகளையும் என் தலைமீது நான் சுமந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மீது உன்ன ஆசையும் மோகமும் அதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ரெண்டு காரியம், ஒன்று விட்டுவிடுதல், இன்னொன்று பற்றிக்கொள்ளுதல். உலகத்தில் மேல் உள்ள பற்றை விட்டுவிடுதல், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை பற்றிக்கொள்ளுதல். இந்த இளைஞன் முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது, ஆனால் பற்றை விட்டுவிட முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது, ஆனால் உலகத்தின் செல்வத்தை விட்டுவிட அவன் விருப்பப்படவில்லை. பைபிள் சொல்லுகிறது, அவன் தலை கவிழ்ந்து முக வாட்டமுத்தோ முகம் வாடிப்போய் அவன் இயேசுவை விட்டு விட்டு போய்விட்டான். எவ்வளவு ஆசையோடு வந்து, எவ்வளவு ஆசையோடு முழங்காலில் இருந்து, எவ்வளவு ஆசையோடு ஜபம் செய்து
கடைசியில் வாடிப்போய் ஒரு பூ வாடி போவது போல அவன் வாடிப்போய் போனான், திரும்பி வரவில்லை என்று சொல்லி. அதனால தான் அன்பு பிள்ளைகளே, ஆசைப்படுறது மட்டும் போதாது, கடவுளை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதாது. திருச்சபையில் சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும், விழாக்களையும், பண்டிகைகளையும் சரியாக செய்வதனால் மட்டும் போதாது. பைபிள் சொல்லுகிறது, இயேசு அவன் மேல் அன்பு கூர்ந்தார் என்று. இயேசு நம்மேல் அன்பு கூறுவது மாத்திரம் போதாது, பத்து கட்டளைகளை கடைப்பிடிப்பது மாத்திரம் போதாது. அப்படி என்றால் இயேசு அவனிடத்தில் சொன்னார், உன்னில் ஒன்று குறைபடுகிறது. பரலோகத்தை அடைவதற்கு ஒன்றே ஒன்று குறைவாக இருக்கிறது. அந்த ஒன்றின் வழியாக நீ பரலோகத்தை அடை முடியும். அந்த ஒன்றை விட்டுவிடுவதனால் பரலோகத்தை நாம் அடைய முடியும். அந்த ஒன்று குறைவாக இருக்கிறதே, அது என்ன என்று நாம் கண்டுபிடிக்கும் பொழுது, அது ஒருவேளை பணமாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், ஒருவேளை அது நம்முடைய பதவியாக இருக்கலாம், இல்லையென்றால் வெறி, பகை, சண்டை, இருமாப்பு, பழி தீர்த்து கொள்ளுதல், இரகசிய பாவங்கள், பணம் 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 மீத பணம் மீது இருக்கிற ஆசைகள், நிலத்தின் மீது இருக்கிற ஆசைகள், இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஆசைகள், ஒருவேளை இந்த ஒன்றின் வழியாக நாம் பரலோகத்தை இழக்கப் போகின்றோமா என்று பயப்படுகிறோம். நிச்சயமாக அந்த ஒன்றை நாம் விட்டுவிடவில்லை என்றால் பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாலிபனுக்கு பணம் அவன் நிறைய வச்சிருந்தான். பணத்தை உபயோகப்படுத்துவது என்பது வேறு, பெற்றுக்கொண்டிருப்பது என்பது வேறு, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது என்பது வேறு. அன்பு இல்லை, பகிர வேண்டும் என்கிற உணர்வு இல்லை, அடுத்தவர்களை கடவுளுடைய சாயலாக ஏற்றுக்கொள்கிற மனது இல்லை. நம்முடைய ஜபங்களும், நம்முடைய பூஜைகளும், நாம் படிக்கிற பைபிள் எதுவாக இருந்தாலும் அது நம்மை மனிதர்களாக மாற்றவில்லை என்றால், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை கடவுளுடைய பிள்ளைகளாய் நேசிப்பதற்கு நம்மை வழி நடத்தவில்லை என்றால், நாம் ஆண்டவருடைய கண்களில் மிகுந்த தூரத்தில் இருக்கிறோம். அதனால் அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த மகன் முகவாட்டத்தோடு திரும்பி போனது போல, இந்த செய்தியை கேட்கும்பொழுது ஒருவேளை நீங்களும் முகவாட்டத்தோடு போய்விடுவீர்களோ என்னவோ, ஆனால் நீ பிடித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பிடிப்பை, பற்றுதலை உதறி தள்ளும் பொழுதே நீ கடவுளை பின்பற்ற முடியும். சீடர்கள் எல்லாரும் வலைகளையும் படவையும் படகையும் தங்கள் தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றார்கள். அதனால் கிறைஸ்தவ மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான குணம் என்னவென்றால், அனைத்தையும் இயேசுக்காக இழப்பது. என் குடும்பத்தை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கு, என்னை ஆண்டவரில் நடத்துவதற்கு நான் இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறாரா? விட்டுவிட்டு பார்ப்போம். நாம் எதையும் இழக்க மாட்டோம். அதற்கு பதிலாக 10 மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இழப்பதனால் பெற்றுக்கொள்வோம், பற்றி பிடித்து கொண்டிருப்பதனால் இழந்து விடுவோம். இந்த சத்தியத்தை பிசாஸ் நம்மை அறிய விடாமல் தடுக்கிறான். ஆண்டவருக்காக இதை இழந்துட்டுனா என்ன ஆவன்? ஒன்றும் ஆக மாட்டேன், ஆசீர்வாதமாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். அந்த ஒன்றை இழந்து பரலோகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, இரக்கத்தின் தெய்வமே, ஞானத்தின் தெய்வமே, ஞானத்தின் ஊற்றாகிய தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை இன்றைக்கு
நாங்கள் விட்டுவிட வேண்டிய அந்த ஒரு காரியத்தை பற்றி ஆழமாய் போதித்தீர். அதை கண்டு கொள்ளவும் அதை விட்டுவிடவும் எங்களுக்கு தேவையான பலத்தை தந்துடணும். உம்மை பின்பற்றுவதற்கும் பரலோகத்தை அடைவதற்கும் வேண்டிய வழியை எங்களுக்கு நீரே கற்றுத்தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உம்மேல் பற்றுக்கொள்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்று, இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற எல்லா பணிகளிலும் உடனிருந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.